ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான குட்டி குட்டி ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோ குழப்பி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எடுத்துருக்கேன் குட்டி குட்டி ப்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன் நெய் வந்து எடுத்திருக்கேன் சக்கரை வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி ப்ரெட்டெலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு ஓகே ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரம் கூட வந்து எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து உடைச்சி வந்து ஊற்றிடலாம் எனக்கு வந்து இந்த சைஸ் முட்டை தான் வந்து கிடச்சிச்சு சின்ன முட்டை வந்து கிடைக்கல சப்போஸ் உங்களுக்கு சின்ன முட்டை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஓகே அதை வந்து ரெண்டாக உடைச்சி நம்ம வந்து உள்ளே வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஓகே இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை எதுக்காகனா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே இப்போ ஒரு முட்டை பீட் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து தேவை வந்து இவ்வளோ மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நான் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அடிக்கடிக்கு வந்து இந்த ப்ரெட் ஆம்லேட் தான் வந்து செய்வேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சர்க்கரை ஓரளவுக்கு வந்து கரைஞ்சிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சிட்டு தோசைக்கல் வந்து வச்சிட்டு நம்ம வந்து சூடாக்கிக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து செஞ்சு முடிக்க முடியும் கல் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த கல்லில் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து ஊற்றிடலாம் நெய் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து அந்த முட்டையை வந்து கலந்து வச்சுக்கம்பிங்கன்னா அதுக்குள்ளே வந்து முன்னாடி பின்னாடிலாம் வந்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம அதை தோசைக்கடையில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த நெய்யை வந்து ஊற்றிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய் வந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தட்டத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் இதேமாரி தான் இன்னும் நாலு பீஸ் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அஞ்சு பீஸ் தான் வந்து செஞ்சுருக்கேன் ஓகே ஒரு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சிடலாம் அடுத்தது இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரெட்டை எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கமும் வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் அந்த முட்டையை கலக்கி வச்சுக்கணும் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் அதை போட்டுட்டு அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் அம்மாவெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இதேமாரி எல்லாத்தையும் வந்து செஞ்சிடலாம் ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த குட்டி குட்டியாக வந்து சமைக்கிற வீடியோலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரியே வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே வந்து இருக்கலாம் யார் யாருக்கெலாம் வந்து ப்ரெட் ஆம்லெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி ப்ரெட் ஆம்லெட் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டு காமிக்கலாம் இப்போ வந்து சும்மா வீட்டில் இருக்க பொருளை வச்சு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ளதையும் நம்ம வந்து தோசைக்காய் வந்து வச்சாச்சு வச்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து திருப்பி போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட்டான எம்மியான ஒரு பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் இந்த பிரெட் ஆம்லெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் யார் யாருக்கெலாம் பிரெட் ஆம்லெட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்